அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தனது ஆஸ்தான ஜோதிடர்களின் எச்சரிக்கையால் பயந்து போயுள்ளார். மேலும் முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கும் தயக்கம் காட்டி வருகிறார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற விஷயங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர். அவரது தோழியான சசிகலாவும் ஜெயலலிதாவை போன்றே ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். ஜோதிடர்கள் குறித்து கொடுத்த தேதியிலேயே அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். தான் நினைத்தது போலவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக முடிந்த சசிகலாவால் முதல்வர் பதவியை எளிதில் அடைய முடியவில்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் முக்கிய காரணமாக சசிகலாவிற்கு மன்னார்குடி ஜோதிடர்கள் விடுத்த எச்சரிக்கையை சுட்டி காட்டுகின்றனர் அதிமுகவினர். தான் முதல்வர் ஆவது குறித்து சாதக பாதகங்களை தனது ஆஸ்தான மன்னார்குடி ஜோசியர்களிடம் சசிகலா கேட்டபோது, தற்போது சசிகலாவிற்கு நேரம் சரியில்லாததால் பொறுமை காக்க வேண்டும் என்றும், வருகிற சனிப்பெயர்ச்சி சசிகலாவிற்கு சாதகம் இல்லாததால் அரசு பதவிகள் ஏற்பதை தள்ளி வைப்பது நல்லது என்றும் கூறிய ஜோதிடர்கள், அதையும் மீறி முதல்வர் பதவியை சசிகலா ஏற்றுக்கொண்டால் ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கலக்கமடைந்துள்ள சசிகலா அதற்கான பரிகாரங்களை கேட்டு அவற்றை தீவிரமாக நிறைவேற்றி வருகிறாராம். தனக்கு சாதகமாக கிரக நிலைகள் மாறி வரும் வரையிலும் ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக தொடரட்டும் என்றும் வேண்டா வெறுப்பாக சசிகலா கூறி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.